ஸ்ரீமதி ராமானுஜாயன் மகா நம்மாழ்வார் அருளிய பாசுரம் திருவாய்மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது முதல் பத்தில் இரண்டாவது பாசுரமாக മണനക മല മര മലർമിസ എഴുതും മനനുണർവളവിലൻ പൊറിയുണർവയിളുണർ മുഴു നം എതിർ കഴിവിടും ഇളനിലുർമിറലേ மனன் அகம் மலம் அற மலர்மிசை எழுதரும் மனன் உணர்வு அளவு இளன் பொறி உணர்வு அவை இளன் த முதல் நான்கு வரிகள் அப்போ மனசை பற்றி சொல்கிறார் அதாவது மனது மன உணர்வு மூலம் அவனை நினைக்க முடியுமா அறிய முடியுமா அப்படிங்கிற அப்போது மனது எப்படி இருக்குன்றனா மனசு வந்து தீய குணங்களால் நிறைஞ்சிருக்கு அதெல்லாம் முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணணும் கோபம் தாபம் காமம் இதெல்லாம் குரோதம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு அதெல்லாம் போனால் தான் அந்த மனசே ஒரு வந்து மென்மை அடையும் அதாவது அது வந்து ஒரு நல்ல மலரும் அப்படின்னு சொல்கிறார் அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு மலரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவனை வந்து பொறி உணர்வு அவை இல்லைன்றார் நம்ம வந்து பொறி உணர்வாலவும் அடைய உணர முடியாது ஏன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் அவனை அறியவோ உணரவோ நமக்கு முடியாது இவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் அழுக்கான மனசை வச்சுட்டு அவனை உணர முடியாது அ எப்படி அந்த மனசை வந்து வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ யோகிகள்லாம் தவம் இருக்கா பகவானே சர்வ சர்வ காலமும் நினச்சிட்டு இருக்காள் அப்போ அப்பேற்பட்டவாளுக்கு அந்த மானசஞானம் கிடைக்கிறது அது மூலம் கூட அவள் ஜீவாத்மன மட்டும்தான் உணர்ற பரமாத்மாவாக உணர முடியலை அப்படின் சொல்லி ஆழ்வார் சொல்கிறார் ஏன் அப்படின்னா பகவான் வந்து சித்துக்கும் மேற்பட்டவன் அச்சித்துக்கும் மேற்பட்டவன் அப்போ இஸ் டிஸ்டிங் ஃப்ரம் ஜீவாத்மாவை இம்மெஷரபிள் அவன் வந்து ஜி சித்தையும் அச்சித்தையும் படைச்சிருந்தா கூட அவன் இது எல்லாத்துக்கும் மேற்பட்டவன் அதனால் அவனை வந்து உணர முடியாது உணர் அதாவது நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலலாம் அவனை உணர முடியாது அப்படிங்கிறார் மனசால் உணரணா அப்ப நம்ம அந்த மனசை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற அடுத்த நாலு லைனில் இனன் உணர் முழு நலம் நிகழ் கழிவினம் இனன் இளன் இனன் உயிர் மிகு நரை இளனே அப்படின்றார் அதாவது அவனை வந்து நம்மளால் வந்து எதோடையுமே ஒப்பிட முடியாது அவன் வந்து காலத்துக்கு அப்பாற்பட்டவன் அந்த கடந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ எதுவுமே அவனுக்கு கிடையாது அவன் வந்து எப்போவுமே இருக்கான் அவன் எல்லாத்துலேயும் இருக்கான் அவன் சர்வ வியாபி அப்போது அவனோட யா எதையுமே கம்பேர் பண்ண முடியாது யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது அந்த தொகுதியே கிடையாது யாருக்கும் அவனுக்கு யாரும் மேற்பட்டவாலும் கிடையாது அவன் வந்து ஒப்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்பேற்பட்ட அவன் என்னுடைய ஆத்மா அப்படிங்கிறார் அவன்தான் என்னுடைய நல்ல உயிர் அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்போ இந்த இடத்துல வந்து ஆழ்வார் என்ன சொல்கிற நமக்குலாம் அந்த பகவானை பற்றி அந்த எண்ணங்கள் இருக்கணும் அதாவது எப்பேற்பட்ட உணர்வு அப்படின்னாக்கா அவன் வந்து புலன் விஷயமாகாதவனை நாம் கிட்ட பெற்றோம் அப்படின்னு நினைக்கணும் அவனை வந்து நினைத்ததுக்கு அரியவனே நெருங்கி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அனுபவம் வந்து திலேந்து ஆழ்வார் வந்து இந்த பாசத்தை சொல்கிறார் அப்போது இப்போ ஏற்பட்ட அந்த பகவானுடைய கல்யாண குணங்கள் பகவான் வந்து நமக்கு அவன் எ எவ்வளோ வந்து வசதி அவன் வந்து நம்ம நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஜீவனை படைக்கிறான் ஆனால் அதுக்கும் மேல்பட்டவன் ஒரு அச்சித்தை படைக்கிறான் ஆனால் அதுக்கும் அவன் மேல்பட்டவன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம் இந்த எண்ணங்கள் பகவானை பற்றியான எண்ணங்கள் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் வந்து இந்த பாசுரத்தில் நமக்கு சொல்கிறேன்